வெல்கம் டு பூமாஸ் கிச்சன். எங்க சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூமாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம அதலக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதலக்காய் ஒரு 100 கிராம்ஸ், அதோடய காம்பை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 15 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு தக்காளி, 6 பல் பூண்டு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, புளி கொஞ்சோண்டு எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். அப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான மசால் கரைக்க சின்ன வெங்காயமும் ஜீரகமும் எடுத்து அதை மிக்சியில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் ஃபைன் பேஸ்ட்டாக. இப்போ நம்ம கடாயை காய வச்சு அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் தான் இந்த குழம்புக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, கொஞ்சோண்டு வெந்தயம் ரெண்டையும் சேர்த்து நல்லா பொரிச்சுக்கோங்க. கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா கொஞ்சோண்டு அதில் பெருங்காயம் ஒரு சிட்டிகை எடுத்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதோடைய கருவேப்பிலையும் பூண்டையும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரே ஒரு தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா மசிச்சு விடுங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஞ்சள் தூளையும் மிளகாய் தூளையும் சேர்த்துக்குவோம். இதில் சேர்த்து நல்லா அதை ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க ஆனியன் பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கோங்க. அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க அந்த அதலக்காவை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். அதலக்காவை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதலக்காய் நல்லா வதங்கினாதான் அந்த கசப்புத்தன்மை வந்து கொஞ்சம் இல்லாமல் இருக்கும், இல்லைன்னா கசக்கும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் நான் சிம்லேயே வச்சு வதக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம இதுக்கு எடுத்து வச்சுருக்க புளியை கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. எப்பயுமே புளிக்குழம்புக்கு கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்தோம்னா அதோடய டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரும் அந்த குழம்பு. இப்போ நான் 10 நிமிஷம் கொதிக்க வச்சேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்மளோட டேஸ்டியான அதலக்காய் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.